வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் எங்களை ஓஎஸ்எஸ் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறி அப்படியே நேராக சமணர் மலைக்கு போயிட்டோம். அது வந்து கீழக்குயிலக்குடி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. மலைக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வரிசையாக மேலே மலைக்கு ஏறணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா படியே இல்லை. ஸோ ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, வெயில் வேறு. அப்புறம் மேலே ஏறி போயிட்டோம். மேலே ஏறினோடனே வந்து சமணர்கள் பற்றின வரலாறுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் கூட வந்தவங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலருந்தே மதுரைக்கு வந்து இந்த மாதிரி பெரிய வரலாறு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மதுரையை சுற்றியே நிறைய மலைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு மலைகள்லேயும் இந்த மாதிரி சிற்பங்களெல்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்களாம். அதில் சமணர்களோட சிற்பங்கள் இருந்துச்சு, பெண்களோட சிற்பங்களுமே இருந்துச்சு. எங்களை வந்து மலைக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து திமிர்த்தனமாக மேலே ஏறி போனேன். அதுக்கப்புறம் சமணர் மலையிலேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு குகை சைடு போயிருந்தோம். அங்கேயுமே மகாவீரரோட சிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நேராக திருப்பரங்குன்ற மலைக்கு போயிருந்தோம். அங்கேயுமே அழகாக சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே மதுரையோட வரலாறுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனால் வந்து தமிழ் எழுத்துக்கள் இருந்துச்சு, அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே வட்டெழுத்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில சிலைகள் இருந்துச்சு, ஒரு சிலைலாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து கீழடி வந்துட்டோம். கீழடிக்குள்ளே நுழைஞ்சோடனே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அதில் சில பழமையானதை கண்டுபிடிச்ச இடங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக உள்ளே நுழைஞ்சால் அப்படியே செட்டிநாடு ஸ்டைலில் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு கீழடின்னு நினச்சேன்னா ஏதோ சைட்டு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே வந்து செம்மையாக இருந்துச்சு, அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக உள்ளே போயிட்டோம். உள்ளேயுமே வந்து செட்டிநாடு ஸ்டைலில் தான் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க கண்டுபிடிச்ச பொருட்களெல்லாம் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சோன்னே வந்து அந்த ஒரு அந்த காலத்தில் வந்து திமிழ் இருக்க மாடோட எலும்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பழங்காலத்தில் இருந்த சில குட்டி குட்டி சிலைகள்லாம் இருந்துச்சு. குட்டியாக இருக்க சிலை வந்து அப்படியே டெமோ பீஸ் மாதிரி செஞ்சு மேலே மேலே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஹோலோகிராம் விஆர்லாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த காலத்தில் இருந்த ஏதோ ஒரு பைப் சிஸ்டம் காட்டியிருந்தாங்க. அப்புறம் விளக்குகள்லாம் நிறைய அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க, லைட்லாம் போட்டு. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் பயன்படுத்தின அடுப்பையும் வச்சுருந்தாங்க. நிறைய காயின்ஸ்லாம் இருக்குது, அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. ரோமன்ஸோட காயின்லாம் தமிழ்நாட்டில் அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்தா பாகுபலி கப்பலில் இருக்க மாதிரி ஒரு கப்பல் இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா ஒரு டெமோ பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மணிகள்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. பேங்கிள்ஸ், நெக்லஸ் இந்த மாதிரி எல்லா வகையான ஆர்னமெண்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. கத்தி, அந்த காலத்தில் பயன்படுத்தின இரும்பில் செஞ்ச ஆயுதங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. மெயினாக வந்து பாட்ரியில் வந்து அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து எக்ஸல் ஆகியிருந்திருக்காங்கன்றது அங்கே வச்சுருந்த டிஸ்பிளேலே தெரிஞ்சு. அவ்வளோ அழகழகாக குட்டியாக பெருசாக விதவிதமாக வந்து மண்பானையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சிலதை தொடக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க, ஆனால் நாங்கள் சும்மா தொட்டு பார்த்தோம். அப்படியே இன்னொரு சைடு வந்து அழகாக அப்படியே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அவங்க கட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த டூல்ஸ்லாம் காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து வீடியோவில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க தேவையில்ல, அவங்களே அழகாக கிராஃபிக்ஸ் பண்ணி வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் தமிழர்கள் விளையாண்டது எப்படின்ற ஒரு இதை பார்க்க போயிருந்தோம். அங்கே வந்து குட்டி குட்டியாக இப்போ நம்ம தாயக்கட்டெல்லாம் வச்சுருப்போம், அதே மாதிரியே மரத்தில் இருந்துச்சு. அதனால அவங்க பெருசாக வந்து டெமோ பீஸ் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கோல்டு, அந்த காலத்துலேயே வந்து தமிழர்கள் கோல்டெலாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தோடனே ஸ்கிரிப்சர்ஸ் பதிஞ்சிருக்க கற்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் கீழடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.